சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு 4-5 நாள்களாகவே சிவா மீடியாவை பார்த்து கொண்டிருக்கின்ற பல நேயர்கள் தொடர்ந்து ஒரு கேள்வியை முன் வச்சுட்டே வர்றாங்க. ஆகஸ்ட் 4-ஆம் தேதி அன்னைக்கு தி ஹண்ட் ஃபார் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு ஆவணம் தொடர் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வெளியிடுது. அந்த தொடரில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கா? உங்களுக்கு அந்த தொடர் எப்படி தயாரிக்கிறாங்க, யார் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரியுமா? இது உண்மையான கதையாக இருக்குமா? இதில் வர சரியான தரவுகள் எல்லாம் இருக்குமா? இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 ஆண்டுக்கு முன்பாகவே இந்த நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தயாரிக்கின்ற ஹண்ட் ஃபார் வீரப்பன், அப்போ வந்து அதுக்கு பெயர் வைக்கப்படல. இந்த ஆவணம் படத்தை தயாரித்து கொண்டிருக்கின்ற நிறுவனம், அதனுடைய தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாருமே நான் பணியாற்றிய முன்னாள் பத்திரிகையினுடைய ஆசிரியரை சந்தித்து பேசுகிறாங்க. அவங்க கேட்ட அளவுக்கான அந்த பேரம் உடன்படாத காரணத்தினால் அவங்க வெளியில் வந்துட்டாங்க. திரும்ப என்னை பற்றி விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து பார்த்தாங்க. நான் அதுக்கான முழு ஒத்துழைப்பு தரதாக சொன்னேன். நான் வைத்திருந்த ஒரே ஒரு வேண்டுகோள், வீரப்பனை பற்றி காவல்துறையால் சொல்லப்படக்கூடிய தரவுகளை மட்டுமே நம்பி நீங்கள் இப்போ தயாரிக்கக்கூடாது, கள ஆய்வு பண்ணுங்கள். எது உண்மை அப்படிங்கிறத உங்களால் சரியாக கணித்து அதை செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கான முழு ஒத்துழைப்பை நான் தர்றேன். ஏன்னா வீரப்பன் அப்படிங்கிற ஒரு நபர் தமிழ்நாடு கர்நாடகங்கிற இந்த 2 மாநிலங்களை கடந்து இந்தியாவிலும் உலகளவிலும் அவருடைய பெயர் தெரியணும். வீரப்பன் எப்படி வாழ்ந்தார், அவர் வாழ்வதற்கான சமூக சிக்கல் என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறத பற்றி வெளியுலகம் தெரியணும். அதை விட முக்கியமாக 1993-96 அந்த ஒரு 3-4 ஆண்டுகள் காலகட்டத்தில் நடந்த அத்துமீறல், அதாவது தமிழ்நாடு கர்நாடக சிறப்பு அதிரடிப்படைகள் பழங்குடி மக்களுக்கும் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மலைப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எதிராக நடந்த கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகளை பற்றியும் அத்துமீறல்களை பற்றியும் வெளி உலகத்துக்கு தெரியணும். அந்த நோக்கத்துக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கான முழு ஒத்துழைப்பையும் தர்றேன் அப்படின்னு சொன்னேன். அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் என்னோடு பல முறை பேசினார். பலருடைய தொடர்பு எண்கள், யாரை யாரை சந்தித்தா சரியாக இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கொடுத்தேன். ஆனால் அவங்களுடைய கதை விவகாரங்களில் நான் தலையிடவில்லை. எனக்கு தெரிய தமிழகத்தில் 8 பேரும், கர்நாடகாவில் 4 பேரும், 12 பேர் சேர்ந்து 2 ஆண்டுகள் அந்த ஆவணப்படத்துக்கான கள வேலைகளை செய்து செய்திகளை முழுமையாக திரட்டி அதையெல்லாம் ஒப்பீடு செய்து பார்த்து அதுக்கப்புறம்தான் அதை படப்பிடிப்பு கொண்டு போனாங்க. இந்த இன்றைக்கு வெளியாக இருக்கிற அந்த சீரியல் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு காட்சி அமைப்புகளும் கதையம்சமும் அதில் நேர்காணல் எடுத்திருக்கிற ஆட்களையும் ரொம்ப சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. அதில் 2 தரப்பு பக்கமே பேலன்ஸாக தான் போயிட்டுருக்கோம். அதாவது வீரப்பட தரப்பில் நடந்த பிரச்சனைகள், அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் அப்படிங்கிறத பற்றியும் பதிவு பண்ணியிருக்காங்க. காவல்துறை எப்படியெல்லாம் நடந்துங்கிறத பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. Veerappan and his gang members have killed 119 persons so far. Despite a decade-long effort by 2 states to nab this dreaded criminal, he has run away scot-free every time. காவல்துறையில் பணியாற்றிய பல காவல் அதிகாரிகள் கூட வீரப்பனுடைய திறமையை குறைவாக மதிப்பிட முடியாது, மிகச்சிறந்த ஒரு போர்த்தந்திரமிக்க ஒரு நபராக தான் வீரப்பனை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. யாருமே அவருடைய குணநலன்களை விமர்சித்து இழிவாக பேசவில்லை. ஆனால் ஒரு கொலைகாரன், மிக மோசமான ஒரு கொலைகாரனாக சில பேர் பேசியிருக்காங்க. மற்றபடி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியோ அவருடைய ஒழுக்கத்தை பற்றியோ யாருமே குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஆவணப்படத்தை ரொம்ப நேர்த்தியாக கொண்டு போயிருக்காங்க. இந்த ஆவணப்படம் தயாரிப்பு வேலைகளில் இறங்குறதுக்கு முன்பாகவே இந்த குழு நான் பணியாற்றிய அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பாளரை சந்தித்து பேசியிருக்காங்க. அவர் எல்லா இடத்துலையுமே ரொம்ப பெருமையாக பித்திக்குவார். நான் இல்லாமல் வீரப்பன் அதை யாரால் சொல்ல முடியும், நான் இல்லாமல் எப்படி ஒரு கதை வரும் அப்படின்லாம் சொல்லுவார். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த இல்லாமலும் ஒரு கதையை யாராலும் உருவாக்க முடியும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா என்னுடைய பங்களிப்பே இல்லாமலும் கூட, என்னை கண்டுக்காமையே போனாலும் கூட வீரப்பனை பற்றி ஒரு அழகான அற்புதமான தொடரை உருவாக்க முடியும். ஆனால் அதுக்காக நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். அந்த சிரமத்தை குறைக்கிறதுக்காக தான் அவங்க எங்கிட்ட வந்தாங்கன்னு தவிர வேறு எந்த நோக்கத்துக்காக வரல. நான் எடுத்த ஒரு புகைப்படத்தை கூட அவங்க பயன்படுத்தலை. ஏன்னா அது காப்புரிமை சிக்கலில் வரும் அப்படிங்கிற அந்த பயத்தினால அவங்க எதையும் பயன்படுத்தலை. என்னுடைய நேர்காணலை மட்டும் அதில் சில இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. மற்றபடி பிறர் எடுத்திருக்கின்ற புகைப்படங்கள் சிலதை நான் வச்சுருந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன், அதை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அளவு தான் அந்த நிறுவனம் எங்கிட்ட இருந்து உதவி எதிர்பார்த்துட்டாங்க. மற்றபடி வேற எந்த விதமான உதவி எதிர்பார்க்கல. நான் இல்லாமல் அந்த படம் தயாரிக்க முடியாது அப்படின்லாம் ஆணவத்தோடு நான் சொல்ல மாட்டேன். யார் வேண்டுமானாலும் முழு அர்ப்பணிப்போடு களப்பணியில் இறங்கி வேலை செஞ்சு அந்த மக்களோட நம்பிக்கையை பெற்று இவங்க சரியாகத்தான் பண்ணுவாங்க, பொய்யே பண்ண மாட்டாங்க, நமக்கு சிக்கலை உருவாக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அவங்க பெற்றுட்டாங்கன்னா என்னை விடவும் சிறந்ததாக ஒரு நூலை எழுத முடியும், ஒரு ஆவணப்படத்தையும் தயாரிக்க முடியும். அந்த வகையில் நெட்ஃப்ளிக்ஸ் டீம், இந்த இயக்குனர் செல்வமணி தலைமையிலான அந்த டீம்
ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அதை முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆவணத்துறையில் இருக்கிற ஒரு குறைபாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீரப்பன் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை, அதாவது சராசரி மனிதனாக இருந்த சிறுவனாக பள்ளிக்கு போகாமல் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த அந்த நபர் எப்படி கொலகாரனாக மாறினார், எப்படி கடத்தல்காரனாக மாறினார், எதுக்காக யானை வேட்டையை ஆரம்பித்தார், எதுக்காக சந்தனக்கட்டை கடத்த ஆரம்பித்தார், அந்த காலகட்டத்தில் இருந்த சமூக சிக்கல் என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்ல நேராக 1989 தான் கதையை துவக்கிறாங்க. அது ஒன்று தான் அதில் இருக்கிற ஒரு குறைபாடு. அதுக்கு பிறகு அது நேர்த்தியாக போயிட்டுருக்கு. இதில் பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 எல்லாம் என்னென்ன வருது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இது அடுத்த கட்டமாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை விட முக்கியமான இன்னொரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நம்ம பேசிடுவோம். அதாவது இந்த தொடரை தயாரிக்கிறதுக்காக வந்து அந்த நிறுவனத்தை அணுகின சில நாள்களுக்குள்ளாகவே நான் பணியாற்றிய அந்த நிறுவனம் நெட்ஃப்ளிக்ஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புது. அந்த நோட்டீஸில் நாங்கள் காப்புரிமை வாங்கி வைத்திருக்கிற புகைப்படங்களையோ கண்டென்ட்களையோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினால் உங்கள் மீது வழக்கு தொடர்வோம் அப்படிங்கிறாங்க. அவங்க அதுக்கு ஒரு தெளிவான பதில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் எதையுமே பயன்படுத்தலை, கள ஆய்வில் கிடைக்கிற தகவலை பயன்படுத்த போகிறோம். நிச்சயமாக உங்களுடைய உழைப்பில், அதாவது நீங்கள் உயிரை பணைய வச்சு செஞ்சோம் அப்படின்லாம் சொல்லுவீங்களே, அப்படியெல்லாம் உண்மை கிடையாது. உயிரையும் பணைய வைக்கல, கத்திரிக்காயும் பணைய வைக்கல, நான் கூட இதை உயிரை பணைய வச்சு எடுத்தேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த பக்கம் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே வீரப்பன் இருக்கார், அவரை மீறி நமக்கு எந்த ஆபத்து வந்துட போகிறதில்லை. அப்போ உயிர்களெலாம் ஒன்றும் பெரிய அளவில் ரிஸ்க்லாம் கிடையாது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் நமக்கு பயம் இருக்குது, அது இயற்கையாக ஏற்படக்கூடிய பயம். அதை தாண்டி எல்லாம் காட்டுக்குள்ளே உயிரை கையில் பிடிச்சிட்டு போனோம் அப்படிங்கிறது எல்லாமே முழுக்க போய், ஏன்னா பல லட்சம் மக்கள் அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த விலங்குகளுக்கும் பாம்பு பள்ளி யானை காட்டுமைகளுக்கு இடையில் எவ்வளோ மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் எந்த விதத்திலும் செத்து செத்துலாம் பிழைச்சிக்கிட்டு இருக்கல, நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நாங்களும் காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தோம், ஆக உயிரை பணைய வச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் போய் அந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புன அந்த நிறுவனத்துக்கு பதில் சொல்கிறாங்க, உங்களுடைய படங்களையோ உங்களுடைய காப்புரிமை பெற்றதையோ நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்திகளை திரட்டி நாங்கள் வெளியிட்டுக்கிறோம், தேவைப்படுமானால் நீங்கள் எங்கள் மேலே வழக்கு தொடர்றதுனா கூட தொடர்ந்துக்கலாம், உங்களுடைய படங்களை ஏதாவது பயன்படுத்தினா நீங்கள் வழக்கு தொடர்ந்துங்க அப்படின்னு ஒரு பதிலை கொடுத்துட்றாங்க. அதுக்கு பிறகும் இந்த நிறுவனம் தொடர்ந்து அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டே இருக்குது, நீங்கள் அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க, அவங்கள பார்க்குறீங்க இவங்கள பார்க்குறீங்க, இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல் வரும் அப்படின்னு கொண்டு போயிட்டு கடைசி கட்டமாக இன்னொரு 1000 கையில் எடுக்குது. ஒரு 2021 இறுதியில் இந்த நிறுவனம் என்னோட தொடர்பில் இருந்து அந்த வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே புதுசாக ஒரு கரடியை இந்த போராளி கிளப்புறாரு. அது என்ன பார்த்தீங்கன்னா, இவர் காப்புரிமை வாங்கி வச்சுருந்த புகைப்படங்களையெல்லாம் நான் அலுவலகத்திலேருந்து திருடிட்டு வந்து அதை நெட்ஃப்ளிக்ஸுக்கு வித்துட்டேன். கர்நாடகாவுடைய போலீஸ் டிஜிபி குருபிரசாத் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதினார், அவருக்கு வித்துட்டேன். இன்னும் ஊருக்குள்ளே இருக்கிறவங்களாம் வித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சென்னை பெருநகர சைபர் கிரைம் போலீஸையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த புத்திசாலி போலீஸாரும் நான் திருடிட்டு வந்ததாக சொல்லி அதுக்கான தரவுகளெல்லாம் இருக்கிறதா என் மேலே ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கு சென்னை எழும்பூர் முதலாவது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கை நான் எதிர்கொள்வேன். இதை பற்றி நம்ம அதிகமாக பேச முடியாது, ஏன்னா வழக்குக்கு தேவையான சில தரவுகள்லாம் தவறி போயிடும். அதனால் அதை பற்றி நம்ம இப்போ பேசலாம்னா பின்னால் பேசுவோம். இந்த நிலையில் இதையே அடிப்படையாக வச்சு இந்த நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்தை முடக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் தொடர்ந்து முனைப்போட்டிருந்துட்டு இருக்காரு. நெட்ஃப்ளிக்ஸ் கடந்த ஒரு 7 முன்னால் தங்களுடைய ட்ரேசரை வெளியிட்டதுக்கு பிறகு உடனடியாக இவர் சட்டப்பூர்வமான வேலைகளில் இறங்குறாரு. யாருக்குமே தெரியாமல் சத்தம் இல்லாமல், அதாவது எப்போவுமே ஒரு அறிவிப்பு கொடுத்து தான் ஒரு வழக்கு போவார், ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அடக்கமாக யாருக்கும் தெரியாமல் சத்தம் இல்லாமல் கடந்த 31/7/2023 அன்றைக்கி சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணார். அந்த வழக்கில் என்னிடம் வேலை செய்து கொண்டிருந்த சிவசுப்பிரமணியம் என்பவன் நான் காப்புரிமை வாங்கி வைத்திருந்த வீரப்பனுடைய வீடியோ புகைப்படங்கள் மற்ற ஆதாரங்களை எல்லாம் திருடிட்டு போயிட்டான், இதை பற்றி நான் சென்னை சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அப்படி திருடிட்டு போன ஆவணங்களை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கி அதன் மூலமாக ஒரு ஆவணப்படம் தயாரித்து அதை வெளியிடுறதா சொல்லியிருக்கு. அதனால் இதுக்கு உடனே தடை போடணும். இதில் என்னை பற்றி ஏதாவது அவதூறாக காட்டியிருக்கலாம், அதாவது நான் எழுதி வெளியிட்டிருக்கிற வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் நூலில் சில உண்மை சம்பவங்கள் எழுதியிருக்கேன், அந்த சம்பவங்களில் சிலருக்கு சூடுபட்ட மாதிரி தான் இருக்கும், அந்த சூட்டின் தாக்கம் தாங்க முடியாமல் என்னை பற்றி ஏதாவது செய்தி இருக்கும், அதனால் இதை நான் பார்த்துட்டு தான் வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கமான சில கோரிக்கைகளை முன் வச்சு ஒரு ஃபைல் பண்ணுறாரு. அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட சென்னை சிட்டி சிவில் கோர்ட் அந்த வழக்கை 12/9 தள்ளி வச்சிடுறாங்க. இந்த நிறுவனத்துக்கு அவங்க வெளியிடக்கூடிய ஆவணப்படத்துக்கு ஸ்டே எதுவும் தர முடியாது அப்படிங்கிற பின்தேதிட்டு வழக்கை ஒத்தி வச்சிடுறாங்க. அதனால் இதை பற்றி வெளியில் எதுவும் பேசாமல் வாயை மூடி உட்காந்துட்டார். இன்றைக்கி அதை பார்த்ததுக்கு பிறகு தெரிஞ்சிருப்பாங்க, நிச்சயமாக இவர் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு முழுமையும் பொய்யானது. நான் எடுத்த எந்த புகைப்படங்களையுமே எந்த தரவுகளையுமே அவங்க பயன்படுத்தாமல் தான் அந்த சீரியலை தயாரிச்சிருக்காங்க. சரி, இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அந்த
ஆவணப்படத்தினுடைய பகுதி 1, 2, 3 இந்த மூணையும் நம்ம பின்னால் சில குறைபாடுகள் ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கிடையில் மிக முக்கியமான ஒரு விஷயமா 4ஆம் பகுதியில் வரக்கூடிய ஒரு சம்பவத்துக்கு போவோம். இந்த சம்பவம் தான் முழுக்க முழுக்க நான் வீரப்பன் அவருடைய வாழ்வில் நடந்த கடைசி காலகட்டத்தை பற்றி ஆய்வு பண்ணி வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 4ஆம் தொகுதி நூல் எழுதியிருக்கேன். அந்த நூலில் துரைப்பாண்டியன் அப்படிங்கிற ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தான் வீரப்பனை வீழ்த்துவதற்கான அந்த யுக்தியை கையில் எடுக்கிறாரு. அப்போ அவருக்கு மேலதிகாரியாக இருந்த டிஎஸ்பி ராமலிங்கம், எஸ்பி அசோக்குமார் போன்றவங்க எப்படி துரைப்பாண்டியனை வழி நடத்தினாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எழுதியிருப்பேன். துரைப்பாண்டியனுக்கும் வீரப்பனுக்கும் முக்கிய தொடர்பாளராக ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு நபர் வருவார். அந்த நபரை பற்றி விஜயகுமாரும் தன்னுடைய நூலில் ட்ரேடர் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருப்பார். அந்த ட்ரேடர் யார் அப்படிங்கிறத நான் என்னுடைய விசாரணையில் கண்டுபிடித்தேன். அந்த ட்ரேடர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவர் என்ன பேர், அவருடைய புகைப்படம் எல்லாத்தையுமே நான் எழுதின அந்த 4ஆம் தொகுதி நூலில் வெளியிட்டிருப்பேன். அந்த ட்ரேடரை இந்த படக்குழுவினரும் சந்தித்து அவரை பேச வச்சுருக்காங்க. முகம் தெரியாமல் ஒரு பின் ஒளியோடு கூடிய ஒரு இடத்துல இருட்டான பகுதியில் உட்கார வச்சு அவருடைய முகம் தெரியாத மாதிரி தோற்றத்தில் பேச வச்சுருக்காங்க. அந்த ட்ரேடரும் பேசியிருக்காரு. எந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அதிரடிப்படைக்கு உளவாளிய மாதிரி வீரப்பனை பற்றிய தகவலையெல்லாம் சொன்னேன், காட்டி கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. வீரப்பனுக்கு உணவுப் பொருள்கள் மற்றதெல்லாம் வாங்கிட்டு போய் எப்படியெல்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கத்துக்கு நான் தனி நூலாகவே நான் அந்த நூலில் வெளியிட்டிருக்கிறேன். அதை நீங்கள் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிடலாம். இந்த ட்ரேடர் அவருடைய தொடர்ச்சியாக வரும்போது சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே நான் ஏற்கனவே எழுதியிருந்த நூலில் வந்த செய்தியை ஒத்து தான் போகுது. இதில் முரண்பாடாக இன்னொரு முக்கியமான விஷயம் வரும், அது எனக்கும் இந்த ஆவணப்படத்தினுடைய இயக்குநருக்குமான முரண்பாடல்ல. நான் எழுதியிருந்த நூலுக்கும் இந்த படத்தில் பேசக்கூடிய காவல்துறை அதிகாரியாக இருந்த செந்தாமணிக்கண்ணனுக்குமான முரண்பாடல்ல. அந்த முரண்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, காவல்துறையில் வீரப்பன் அவர்களை வீழ்த்துவதற்காக கடைசி கட்டத்தில் களத்தில் நின்றதாக இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் காவல்துறை இயக்குனர் விஜயகுமாருக்கும் இந்த ஆவணத்தொடரில் பங்கேற்று பேசியிருக்கிற செந்தாமணிக்கண்ணனுக்குமான முரண்பாடு. இவங்க ரெண்டு பேருமே வீரப்பன் கடைசி நேரத்தில் கொல்லப்பட்டதாக சொல்லக்கூடிய இடங்களில் முரண்பாட்டோடு தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஆவணப்படத்தின் மூலமாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆவணப்படத்தில் பேசியிருக்கின்ற ADGP செந்தாமரைக்கண்ணன் ஒரு செய்தியை சொல்கிறார். வீரப்பனுடைய கடைசி காலகட்டங்களில் அவருக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டது. மருத்துவ சிகிச்சைக்காக நாங்கள் இலங்கைக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதை கொளத்தூர் மணியண்ணனும் ஒத்துக்கிறாரு. கொளத்தூர் மணியண்ணன் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு. விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்கு நான் போக விரும்புகிறேன் அப்படின்னு வீரப்பன் கேட்டார். ஆனால் அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை, அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வேறு ஏதாவது முயற்சி பண்ணிடலாம் அப்படிங்கிறதை அவர் சொல்கிறார். அப்படி முயற்சி பண்ணினதாகவும் அந்த முயற்சியின் போது ஒரு ஆயுத வியாபாரியின் மூலமாக நானே, அதாவது செந்தாமரைக்கண்ணனே, இலங்கையைச் சேர்ந்த முகிலன் அப்படிங்கிற பெயரில் அறிமுகமாகி வீரப்பனோட பழகினேன். 2 மாதத்துக்கு மேலே எங்களுடைய தொடர்பு நீடிச்சுது. நான் தான் வீரப்பனை காட்டிலிருந்து வெளியில் கொண்டு வந்து சுட்டுக்கொள்றதுக்கான வியூகத்தை முன்னின்று நடத்தினேன். என்னுடைய இன்டெலிஜென்ட் விங் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதை எல்லாமே அந்த ஆவணத்துறையில் சொல்லிட்டு வரும்போது கடைசியாக பாப்பாரப்பட்டிக்கு பக்கத்தில் பாடி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் வீரப்பனை வேனில் வச்சு சுட்டு கொண்டதாக சொல்லக்கூடிய இடத்துல ஒரு அப்பட்டமான முரண்பாட்டை சொல்கிறார். அந்த முரண்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, வீரப்பன் வந்துக்கிட்டு இருந்த அந்த ஆம்புலேஷனுடைய பின்பக்க சீட்டில் தான் வீரப்பன் உட்காந்துட்டு வர்றாரு. வலது பக்க ஜன்னல் ஓரத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கரும்புலாரி நிற்க வச்சு அந்த இடத்துல அந்த வண்டியை பிரேக் பண்ணி எங்களுடைய டிரைவர் வண்டியிலேருந்து வெளியில் இறங்கி வந்துடுறாரு. வந்ததுக்கு பிறகு அந்த வேனுடைய வலது பக்க கண்ணாடியை திறந்து வீரப்பன் வெளியில் எட்டி பார்த்துறாரு. அப்போ நாங்கள் வேனுக்குள்ளே ஒரே நேரத்தில் பிரகாசமாக எழுகிற மாதிரி ஒரு லைட்டை போடுறோம். அந்த லைட்டுக்குள்ளேயே சிஸ்டம் இருந்தது. அந்த லைட்டை போட்ட உடனே வீரப்பன் பயந்துடுறாரு. ஆஹா, நம்ம மாட்டிட்டோம், முட்டாள்தனம் வந்து மாட்டிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளே எங்களுடைய படை வீரர்கள் சுட்டாங்க. வேனனுடைய கதவுக்கு வெளியில் அவர் தலையை வச்சுக்கிட்டு இருக்கிற போகிற சூழ்நிலையிலே தலையில் சுட்டு நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல தான் செந்தாமரைக்கண்ணனுக்கும் ஏற்கனவே வீரப்பனை எப்படி வீழ்த்தினோம் அப்படிங்கிறத பற்றி நூல் எழுதி வெளியிட்டிருக்கிற விஜயகுமாரும் ரெண்டு பேர் விதமான முரண்பாடுகளை சொல்கிறாங்க. விஜயகுமார் எழுதி வெளியிட்டிருக்கிற வீரப்பன் சேசிங் த பிரிகண்ட் அப்படிங்கிற அந்த நூலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாரப்பட்டிக்கு பக்கத்தில் வண்டி வந்துகிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு தகவல் வந்துடுது. எங்களுடைய டிரைவர் சரவணா வண்டி ஓட்டிகிட்டு வர்றாரு. அந்த வேனுடைய டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடது பக்க சீட்டில் உட்காந்துட்டு வந்த வெள்ளைத்துறை தான் வீரப்பனோடு ஏற்கனவே 3-4 மாதங்களாக தொடர்பு வச்சு பழகிட்டு இருந்தார். அவர் தான் ஈழத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஈழத்தமிழர்கள் பேசக்கூடிய பேச்சையெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கு தக்கபடி வீரப்பனோடு பேசி ஏமாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வந்தார். அவர் கூட்டிகிட்டு வந்து வேனை நடத்திட்டு ரகசிய வழியின் வழியாக ஒரு கையெறி குண்டை தூக்கி உள்ளே போட்டு வர்றாரு. அந்த ஸ்டென் கிரேனைட்டுங்கிற குண்டு வெடித்து
வேன்கள் ஒரு மூச்சு ஏற்படுது. காற்று போக முடியாத நான்கு பக்கமும் கண்ணாடியை போட்டு அடைக்கப்பட்டிருக்கிற அந்த டோர், அதாவது அந்த வேனுடைய பின்பக்கத்தில் கூட திறக்க முடியாத அளவுக்கு அந்த கேபின் மூடப்பட்டிருக்குது. கண்ணாடியை திறந்து மூட முடியாதுங்கிற மாதிரி சிஸ்டம் இருக்குது. அதுக்குள்ளேருந்து அவங்க மூர்ச்சையாயிருவாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி ஆகாமல் உள்ளேருந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அதுக்கு பிறகுதான் செந்தாமரைக்கான மெகாஃபோனை எடுத்து நீங்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கீர்கள், சரண் அடைஞ்சிருக்கேன்னு நாங்கள் சொன்னோம். அதையும் மீறி அவங்க துப்பாக்கியில் கை போன போக்கில் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் திரும்பி தாக்குதல் நடத்தினோம். 374 குண்டுகள் அடிக்கப்பட்டு நான் நிறுத்துன்னு சொன்னதுக்கப்புறம் வேன் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட்டது. உள்ளே போய் பார்க்கும்போது எல்லாம் இறந்து கிடந்ததாக சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல செந்தாமரைக்கண்ணன் அதிலிருந்து முற்றிலும் மாறி ஒரு கதை சொல்கிறார். ஈழத்தமிழராக விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்கு வீரப்பனை அழைத்து கொண்டு போவதாக நான் தான் போனேன், நான் தான் முகிலனான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஜயகுமார் சொல்கிறது பொய்யா, செந்தாமரைக்கண்ணன் சொல்கிறது பொய்யா, அல்ல ரெண்டு பேரும் சொல்கிறது பொய்யா அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் வருது. இன்னொரு முக்கியமாக, விஜயகுமார் ஒரு ஏடிஜிபி, அந்த ஆப்ரேஷனுடைய சீஃபு, அந்த எஸ்டிஎஃப்னுடைய சீஃபாக இருந்தவர், அவர் சொல்கிறாரு வேனுடைய கதவுகள் கண்ணாடிகள் திறக்க முடியாது, அதனுடைய பின்பக்க கதவை கூட உள்ளே ஏறினதுக்கப்புறம் லாக் பண்ணிவிட்டோம்னா உள்ளே இருக்கிறவங்களால திறந்துக்கிட்டு வெளியில் போக முடியாது, வெளியிலேருந்து யாராவது வந்து திறந்து விட்டால் தான் அவங்களால வெளியில் வர முடியும். அந்த மாதிரி பாதுகாப்பு அம்சத்தோடு அந்த வேன் நாங்கள் தயார் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே விஜயகுமார் சொல்கிறதுலேருந்து முரண்பட்டு செந்தாமரைக்கண்ணன் சொல்கிறார்னா, வலது பக்க கண்ணாடியை திறந்துட்டு வீரப்பன் வெளியில் எட்டி பார்த்தாரு, அப்போ தான் நாங்கள் சுட்டோம். வீரப்பனோடு 2 மாதத்துக்கு மேலே நான் தான் தொடர்பில் இருந்து முகிலன்கிற பேரில் பழகினேன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதில் யார் சொல்கிறது பொய், யார் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம். இந்த ரெண்டுமே பொய். முழுக்க முழுக்க வீரப்பன் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதை எஸ்பி அசோக்குமார் தலைமையிலான டீம் போட்டு அதை கண்காணித்து வழி நடத்தி அந்த ஆப்ரேஷனை வெற்றிகரமாக முடித்தது. அப்போ குளத்தூர் ஸ்டேஷனுடைய சப்இன்ஸ்பெக்டராக இருந்த துறைப்பாண்டியனும் அவருக்கும் கீழே வேலை செஞ்ச பாண்டிக்கனனும் தான் அப்படிங்கிறத நான் என்னுடைய வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் பகுதி 4 தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை பற்றி இந்த ரெண்டு பேருமே மறுப்பும் சொல்லலை, அதை ஆமோதிக்கவும் இல்லை. இப்படியே ஆளுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க. 2004 சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லக்கூடிய வீரப்பன் எப்படி இறந்தார் அப்படிங்கிறதை பற்றி அந்த ஆப்ரேஷனை தலைமை தாங்கி நடத்திய ரெண்டு பேர், ஒன்று செந்தாமரைக்கண்ணன் இன்னொன்று விஜயகுமார், ரெண்டு பேருமே முரண்பாடுகளோடு பேசியிருக்கிறதுலேருந்தே இது முழுக்கவும் பொய், ரெண்டு பேர் சொல்கிறதுமே பொய், உண்மை வேறொன்று அப்படிங்கிறத நான் சொல்ல தேவையில்லை, பார்க்குற உங்களுக்கே புரியும். இந்த அளவில் இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கும். தி ஹண்ட் ஃபார் வீரப்பன் ஆவணப்படத்தில் உள்ள குறைகள் மற்றும் நிறைகள், இதை எப்படியெல்லாம் கொண்டு போயிடலாம், இதில் என்னென்னலாம் தவற விட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.